வணக்கம் மக்களே, ஊற வைத்த பாதாமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் நம்முடைய உடல் நலத்திற்கு ஊற வைத்த பாதாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் மக்களே. ஸோ நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மருத்துவ பலன்களை ஊற வைத்த பாதாம் தருது. ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இரவு ஒரு 10-15 பாதாம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் நீங்கள் அந்த ஊறிய பாதாமுடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே ஒரு சிறந்த முறையில் பாதாம் நீங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் பாதாமுடைய சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். செரிமான செயல்முறையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாதிக்காது. உங்களுக்கு விட்டமின் பி, ஃபோலிக் அமிலம்லாம் கிடைக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ வாங்க, ஊற வைத்த பாதாமில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு, என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகளை ஊற வைத்த பாதாம் அளிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சோகை பிரச்சனையை குறைவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் நமக்கு சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ஸோ ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்குது. அதிலும் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக்கப்பட்டு உங்களுடைய பிளட்டில் ரத்த சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறதுல ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் ரத்த சோகை நோய்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடுபடலாம். அதே போல் ரத்த சோகை நோயும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கோங்க. சர்ம பொலிவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிருந்து காக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இது தோலுக்கு அதிக பளபளப்பை தரும். ஸோ அதுக்காக உங்களுடைய சர்மம் பொலிவோடு இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உடலுக்கு வலு தருகிறது, அதாவது உங்களுடைய உடலுக்கு ஸ்ட்ராங்கை தரக்கூடியதாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிகளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் அதிகளவு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உங்களுடைய உடலுக்கு அதிகளவு எனர்ஜி ஆற்றலை வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு தருது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். கொழுப்பு, இந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் அதிகமாக உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதயம் சம்மந்தமான நோய்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கும் போது உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் கிடையாது, நல்ல கொழுப்பு சத்துக்கள் தான் இது இருக்குது. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. அதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் தீர்வதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிட்றதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் நம்முடைய உடலுக்கு மோசமானது. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறத விட்டுட்டு ஊற வைத்த பாதாம் பருப்பு போன்ற நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 5-10 பாதாம் பருப்புகளை ஊற வச்சு நீங்கள் அதை வந்து காலையில் இருந்ததும் வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போயிடும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய ஒரு முதல் பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் இது குறைய வைக்குது. அதுதான் மிக முக்கியம். மேலும் உங்களுடைய உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உடலடையை குறைக்க நினைக்கிறவங்க பட்னி கிடைக்கிறத விட்டுட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு இடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும். முகச்சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம். நீண்ட நாட்கள் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். ஸோ இப்போது உங்களுக்கு அந்த முகச்சுருக்கங்களை போக்குறதுக்கு நீங்கள் தினமும் இந்த 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் போது மக்னசம் சொல்லக்கூடிய உங்களுடைய முகச்சுருக்கங்களை இதை மறைய வச்சிடும். பாதாம் எண்ணெய் கொண்டு, அதாவது இந்த ஊற வைத்த பாதாம் வச்சு செஞ்சிடக்கூடிய அந்த பாதாம் எண்ணெயை வச்சு நீங்கள் தினமும் இரவில் உங்களுடைய சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவடவும் இருக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு மக்களே. ஸோ உங்களுடைய மூளையை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்குது. அதாவது இந்த வயோதிகத்தில் வரக்கூடிய, வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அல்சிமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறதி நோய் போன்றவற்றை தவிர்க்கிறதுல இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளம் வயதுலேருந்து நீங்கள் சாப்பிட்டு பழகினீங்க அப்படின்னா முறையாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமினும் எல் கார்டினினும்
எல்கார்டினைன் அப்படின்னு சொல்றது அமினோ அமிலம். இது எல்லாமே உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளுடைய இயக்கத்திற்கு பெரிதும் இந்த ஊறவைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த நரம்புகளை, மூளை நரம்புகளை சிந்தித்து செயல்பட வைக்கக்கூடிய தூண்டுதலுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஊறவைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு மருத்துவ பலன்கள் தொடர்ந்து கிடைச்சு கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த போகிற பிரச்சனைகள்லாம் இருக்கீங்க, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஊறவைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஊறவைத்த பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடிய வழிமுறையும் தெரிஞ்சுக்கோங்க. இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் அதை கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நீர் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 பாதாம் பருப்புகளை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட சத்துக்கள் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.